ஹிஸ்புல்லா ஆயுதங்கள் அழிப்பு, இஸ்ரேல் வெறியாட்டம். ஹிஸ்புல்லா போராளிகள் ஆயுத கிடங்கை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த ஆயுதக்கூடம் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளது. சிரியாவிலிருந்து லெபனான் ஹிஸ்புல்லா பகுதிக்கு வாகன தொடரணையில் எடுத்துச் செல்லப்பட்ட பெரும் தொகை ஆயுதங்களே இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளது. வாகன தொடரணி தீயிலிருந்து அழிந்துள்ளதாக காட்சிகள் பெருமளவு ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதை காண்பிக்கின்றன. குறித்த போராளிகளுக்கு இந்த வழியாக ஈரானின் ஆயுதங்கள் இத்தனை மணிக்கு இந்த வண்டிகளில் செல்கிறது என்கின்ற துல்லியமான தகவலை வழங்கியது யார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்படியென்றால் போராளிகள் அமைப்புக்குள்ளும் காட்டி கொடுக்கும் கரப்பாடுகள் உள்ளதையே இந்த தாக்குதல் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. எமது நாட்டை அழித்து ஹிஸ்புல்லா தனது மஞ்சள் கொடியை இஸ்ரேலில் பறக்கவிட கங்கணம் கட்டிய வண்ணம் உள்ளது. இவர்களினால் இஸ்ரேலுக்கும் அந்த மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை முற்றாக போக்கி எமது மக்களை இவ்வாறான குழுக்களின் மிரட்டல்களிலிருந்து காப்பாற்றுவோம் என இஸ்ரேல் இராணுவம் முழங்கியுள்ளது. தமது தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பில் எதனையும் இதுவரை போராளிகள் அமைப்பு வெளியிடவில்லை. ஆனால் இஸ்ரேலோ முக்கிய தளபதிகள் உள்ளிட்டவர்கள் பலி என அறிவித்து வருகிறது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஈரான் களத்தில். ரஷ்யாவில் ஏற்பட்ட வாக்னர் குழுவின் அதிரடி நடவடிக்கையால் ரஷ்யா எங்கும் பதட்டம் நிலவி வருகிறது. அரச இராணுவம் வாடகை இராணுவத்தினருக்கு இடையில் கடும் மோதல்கள் இடம்பெற்றன. இவ்வாறான பதட்டம் இருந்த காலப்பகுதியில் ஆளும் அரசாட்சிக்கு தமது ஆதரவு உள்ளதாகவும் உதவிட நாம் தயாராக உள்ளோம் என ஈரான் அதிரடியாக அறிவித்தது. உதவுதல் என்றதன் குறியீடு என்பது எமது சிறப்பு படைகள் அல்லது புதிய ஆயுத கருவிகள் வழங்கப்படும் என்பதாக அதன் கூற்று அமையப்பெற்றிருந்தது. ரஷ்யாவில் கிளர்ச்சி ஏற்பட்டு சில மணித்தியாலங்களில் ஈரானிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உக்ரைன் போர்க்களத்தில் அதிக வெற்றியை ரஷ்யா தக்க வைத்து கொள்ள ஈரான் தற்கொலை விமானங்கள் அதிக பயன்பாடு கொண்டுள்ளன. அதனால்தான் ஈரான் மீது பல்நாட்டு நேட்டோ நாடுகள் கொதிப்பில் உறைந்துள்ளது. ரஷ்யாவுக்குள் வாடகை இராணுவம் தேச துரோக செயலில் ஈடுபட்ட நிலையில் மேற்குலக நாடுகள் மகிழ்ச்சியில் உறைந்துள்ளன. இதனை சாதகமாக பயன்படுத்தி ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்த யுக்ரைன் பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதலை தீவிரப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைன் கிழக்கு முன்னரங்க போர் முனையில் யுக்ரைன் படைகள் ஆழம் பார்க்கும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. பவுனியாவில் கனடா பிரதமர் ஆனந்த சங்கரி மகன் ஆகியோர் உருவப்பொம்மைகள் எரிப்பு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடே மற்றும் கனடா பாராளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி ஆகியோரின் உருவப்பொம்மைகள் எரித்து பவுனியாவில் பெரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இலங்கையில் எங்கே படுகொலை நடந்தது, இது யார் உனக்கு சொன்னது, எங்கள் நாட்டை சுதந்திரமாக வாழவிடு, உங்களுடைய நாட்டைப் போல எமது நாட்டை வாழவிடு, எமது நாட்டுக்குள் தலையிடாதே, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்காதே என சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் இணைந்து ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கனடாவினால் தடை விதிக்கப்பட்டு இனப்படுகொலை இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக வவுனியாவில் இந்த இலங்கை சார்பு தமிழர்களினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழர்களும் இணைக்கப்பட்டு தமிழர்களும் கனடிய அரசுக்கு எதிராக உள்ளதான தோற்றப்பாட்டை இதில் காண்பிக்கப்பட்டுள்ளது.